ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான கிழி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிழி பரோட்டா செய்கிறக்காக நான் ஆல்ரெடி சிக்கன் குருமா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சாஃப்டான பரோட்டாவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியுமே நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாழை இலையை வந்து வாட்டி எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடும் வாட்டி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கிழி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிழி பரோட்டா செய்கிறதுக்கான சாஃப்டான பரோட்டா இங்கே ரெடியாக இருக்குது. அப்புறம் நல்ல காரசாரமான சிக்கன் குருமாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது. அண்ட் நம்ம வாட்டி வச்ச இலையும் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு தட்டு மேலே நான் வாட்டி வச்சுருக்கிற இலையை வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பொராட்டா எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே இந்த சிக்கன் குருமாவை ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். அது மேலே இன்னொரு பரோட்டா வச்சுக்கலாம். அது மேலேயும் கொஞ்சம் சிக்கன் குருமா ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு பீஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சு மறுபடியும் கொஞ்சம் சிக்கன் குருமாவை ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ரெண்டு பரோட்டா வேணால் ரெண்டு வச்சுக்கலாம், இல்லை மூணு வேணும்னாலும் அது உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டு சைடையும் இப்படி மடிச்சுட்டு உங்ககிட்ட வாழை நாறு இருந்துச்சுன்னா இதை கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மடக்கின போர்ஷனை வந்து நம்ம சூடான தோசைக்கல்ல போட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட வாழை நார் இல்லை, அதனால் நான் மடிச்சிருக்கேன். இப்போ மடித்த போர்ஷன் அந்த ஃபோல்டிங் வந்து கீழே வர்ற மாதிரி நான் தோசைக்கல்ல போட்டிருக்கேன். இப்போ சைட்ஸ்லலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் மெதுவாக ஜென்டிலாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு 4-5 வாட்டி இப்படி திருப்பி போட்டு நம்ம கிழி பரோட்டா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிழி பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய், தேங்க்யூ, டேக் கேர், ஸ்டே சேஃப்.